ஹாய் ட்ரேடர்ஸ், லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் சிபிஆரை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சிபிஆரை ட்ரேடிங் வியூவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இப்போது இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ட்ரேட், என்னுடைய ட்ரேட் செட்டப்ஸில் இந்த சிபிஆரோட அடுத்து இன்னொரு இண்டிகேட்டர் வந்து நான் பயன்படுத்துகிறேன். அது என்னென்னா எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு இந்த ரெட் லைனு இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு லைனும் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜோட சேர்ந்து வித் சிபிஆர் இந்த மூணோட சேர்ந்து தான் ஒரு ட்ரேடு வந்து ஆஸ் பர் டெக்னிக்கலாக நான் இதை மூணு பயன்படுத்தி தான் நான் வந்து பேசுகிறான இது ட்ரேடோட என்ட்ரி எக்ஸிட்டை நான் தீர்மானிக்கிறேன். ஸோ அது எப்படின்றத நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைவாக இன்றைக்கி வந்து 4th June இன்றைக்கி நடந்த சார்ட்டில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு வீடியோவை பார்க்கலன்னா சிபிஆர் பற்றின வீடியோவும் சிபிஆர் ட்ரேடிங்கில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதோட இப்போ இந்த எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு பிளைன் சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி நார்மலாக வந்து ஒரு எம்டி சார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஏன் வந்து இப்படி டவுன் ஆகி இப்படி வந்துச்சு, இது எந்தெந்த இடத்துலலாம் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்றது நம்ம இந்த மாதிரி ஒரு பிளைனாக இருக்கும்போது நம்மளால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் என்னென்னா நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறோம். இது எந்த இடத்துலேருந்து இந்த ஃபால் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்துகிறோம். ஸோ இது பிளைன் சார்ட்டுக்கும் இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு ரூட்டு தெரிஞ்சிடும். என்னென்னா இந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா R2 ஓப்பன் ஆச்சு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. இது R2, இது R1, ஓகேங்களா, இதுதான் பிவட்டு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது பிவட்டு, ஆனால் கேப் அப் ஆனதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா R2 ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து R2 ஓப்பன் ஆனதுனால ஜென்ரலாக வந்து எப்பவுமே என்னென்னா நான் சிபிஆரில் ஏற்கனவே அந்த ட்ரேடிங் சிபிஆரோட குணாதிசயத்தில் நான் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது எந்த இடத்துல எவ்வளோ தூரம் கேப் அப் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த R2 கிட்ட வந்து ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. பட் இந்த மாதிரி ஆகும்போது ஒரு கேப்பை பார்க்கும்போது எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொஞ்சம் டவுன் ஆகி தான் மறுபடியும் கண்டினியூவாக வந்து அந்த லாங் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா போகும். சம் எப்பயாவது தான் வந்து ரொம்ப ஒரு புல்லிஷ்னஸ் இருந்தால் மட்டும்தான் அது அப்படியே பிக்கப் ஆகி அப்படியே மேலே போகிறதுலாம் மேக்ஸிமம் அப்படியே ஆகும். ஆனால் 99% என்னென்னா எப்போவுமே ஒரு கேப்பை பார்க்கும்போது என்னென்னா நேற்று வந்து ஒரு பெரிய லாங் இங்கேருந்து போச்சு பார்த்தீங்களா, ஸோ அதோட கண்டினியூவாக ஒரு கேப்பை பார்க்கும்போது எல்லாருமே இந்த ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ புக் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து நேற்று அந்த எங்கே கேப் முடிஞ்சதோ அது வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஆச்சு. பட் இது முன்னாடியே நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆஸ் பர் ட்ரேடராக நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா கேப் அப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இது R1 வரைக்கும், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இது ப்ரீவியஸ் டே ஹை இந்த லைன் அது வரைக்கும் வர இருக்கு. ஒருவேளை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சிபிஆர் வரைக்கும் வரும் அப்படின்றது தான் நம்ம வந்து சிபிஆரோட வியூவில் பார்த்தோம். அந்த வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் R2 ஓப்பன் ஆனதுனாலே நம்ம வந்து டைரெக்டாக வந்து மார்க்கெட் டவுன் சைடு தான் அப்படின்னு சொல்லி என்ட்ராக முடியாது. இது என்ட்ரு ஆகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அது எந்த இடம் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ் லைன். அதாவது இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனும் சேர்ந்த காம்பினேஷனில் தான் இந்த டூ லைன்ஸ் தான் இது. ஒருவேளை இது டவுன் தான் ஆகுது, இருந்தாலும் இது எங்கே டவுன் ஆகும், நம்ம எங்கே போய் இது உள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுற இடம் வந்து இந்த ரெண்டு லைன் தான். ஸோ இந்த ரெண்டு லைனை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே FX இருக்கு இல்லையா இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு, இந்த FX-க்குள்ளே போனீங்கன்னா மூவிங் அவரேஜ் எக்ஸ்போஷனல் அப்படின்னு இருக்குது. இது நான் வந்து ஃபேவரேட்டில் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணதுனால இது வந்து அப்படி இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் எக்ஸ்போஷனல் மூவிங் அவரேஜ் டைப் பண்ணிங்கன்னா அது அங்கே வரும். அதில் வந்து ஒன்று வந்து 21 டேஸும் ஒன்று வந்து 8 டேஸும் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும்.
ஓகேங்களா, 21 நைன் ஒன்று இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 21 தான் ரெட் லைனு, 9 தான் வந்து ப்ளூ லைன். இது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 21 ரெட்டு கொடுத்துருக்கேன், 9 ப்ளூ கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் அதே கலரை யூஸ் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ என்னென்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சு. இங்கே ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு தான் இங்கே தான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு என்ட்ரி தான் அப்படிலாம் எடுத்துட முடியாது. ஸோ இதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்பர் என்ட்ரி பேஸ்டான் இது அப்படின்னா எங்கன்னா, இந்த எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணும்பொழுது கேப் அப் மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த லைனை விட கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து ஹைட்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், எப்பயுமே இந்த எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி, அதாவது டுவர்ட்ஸ் கேண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அதை நோக்கி வந்து அந்த கேண்டில் வந்து அதோட க்ளோஸராக வந்து தான், ஒரு வேளை இப்படி வந்து தான் இது இப்படி மேலே போகிறதா தான் போயிருக்கணும், இல்லைன்னா இப்படி வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆகிருக்கணும். இது ரெண்டு தான் எப்பயுமே நடக்கும், ஒன்று எய்தர் அப் ஆர் எய்தர் டவுன். ஓகேங்களா, ஸோ அந்த லைன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த லைன் கிட்டே வர வரைக்கும் நீங்கள் ட்ரேட் அவசரப்பட்டு நம்ம எந்த டைமிங்லையும் வந்து எடுக்க முடியாது. அந்த லைன் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் மேலே போதா கீழே வருதா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அந்த லைனை பிரேக் பண்ணுதா இல்லை அந்த லைனில் சப்போர்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகணும். ஒருவேளை நான் இங்கேருந்தே இதெல்லாம் பண்ணுவேன், ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுவேன், ஒரு 20 பாயிண்டில் இது பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் நாட் எ ப்ரொஃபஷ்னல் அப்ரோச். இது வந்து ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு அவசர அவசரத்தில் 10 10 பாயிண்ட்டாக எடுக்கிறது அப்படின்னா இந்த ட்ரையலில் நீங்கள் பண்ணலாம். பட் ஆஸ் பர் ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, வெயிட், இந்த இடத்த வர வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து ப்ராப்பராக வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கணும். ஸோ இதுதான் எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜோட சிபிஆர் சேர்ந்து ட்ரேட் பண்ணும்பொழுது நடக்கிற ஃபங்க்ஷன். இந்த செட்டப்ஸில் மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இந்த செட்டப்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் இன்றைக்கி இல்லாமல் இன்னொரு 2 3 நாள் வந்து ஒரு லைவாகவோ இல்லைனா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கே கூட லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் ஆப்ஷன் பையரா செல்லரா அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து முக்கியமே கிடையாது. ஆக்சுவலி இப்போ என்ன டைம்னா, பன்னெண்டு 30. ஸோ என்னுடைய இந்த செட்டப் படி இன்றைக்கி 4th June அன்னைக்கு 12:30 தான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு, அதான் ப்ராப்பரான என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு இடம். அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. இந்த லைன்லேருந்து இந்த லைன் வந்தாலுமே இந்த லைன், இந்த எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ், அதாவது ரெட் கலரில் இருக்கிற 21 எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே எப்போ கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ அது க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனுக்கு கீழே அந்த ப்ளூ லைன் வந்துடும். ஸோ கேண்டில் ரெட் லைனுக்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் வந்து இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நடக்கும்போது ப்ளூ லைனு ரெட் லைனுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் ஃபர்தராக டவுன் ஆக போகுது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் இங்கேயே பார்த்துருக்கலாம், இங்கேருந்து டவுன் ஆகிட்டே வந்துச்சு. பட் ஆனாலும் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் லைனில் தான் இருந்துச்சு, ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் கீழே ஓப்பன் பண்ணாலும் அது கண்டினியூவாக மறுபடியும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி ப்ளூ லைன் வந்து ரெட் லைனை பிரேக் பண்ணலை, அதுக்கு மேலேயே தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்ட்ரி கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது தான் என்ட்ரி, 12:30 தான் வந்து கரெக்டான என்ட்ரி. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேடு உள்ள என்ட்ரு ஆகிறோம். என்ன ட்ரேடில் ஷார்ட்டு, அதாவது நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த செட்டப்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தால் புட்டு பை பண்ணலாம், இல்லை செல்லராக இருந்தால் காலை செல் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் சேம் சார்ட்டு தான் ஃபியூச்சருக்கு அப்ளை ஆகும், நீங்கள் ஃபியூச்சரை வந்து செல் பண்ணலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நான் வந்து இது செல்லருக்கு தான் பொருந்தும், பையருக்கு தான் பொருந்தும் அப்படிலாம் சொல்லுவேன். இட்ஸ் காமன் ஃபார் ஆல். ஓகேவா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த என்ட்ரிக்கு அப்புறமா நீங்கள் பையரானால் புட்டு பை பண்ணுங்கள், செல்லரானால் காலை செல் பண்ணுங்கள், அவ்வளோதான். இல்லை ஃபியூச்சரை செல் பண்ணுங்கள், எது வேணாலும் இந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம். இட்ஸ் நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அது பேஸ்டான வந்து உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும், அவ்வளோதான்.
இதை வந்து புட் பை பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும், கால் செல் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும்ன்றதை நீங்கள் அந்த 12:30 சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த சார்ட்லேயுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸ்போஷர் மூவிங் ஆவரேஜ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து இதே சேம், அதாவது இந்த நேரத்தில் வந்து என்ன இருக்குன்னா கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் அதேமாதிரி டவுன் ட்ரெண்டு காமிச்சிருக்கும், புட்டு வந்து இதில் வந்து கேண்டில் இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும், கேண்டில் வந்து அந்த எக்ஸ்போஷர் மூவிங் ஆவரேஜ் மேலே பிரேக் பண்ணி போயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ட்ரு ஆகிற இடம். சரி, இது என்ட்ரு ஆகும்போது இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ட்ரு ஆகிறது ஏது, இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு டெமோவாக ஆக்சுவலி என்ன அப்படின்ற பாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மணி இல்லை அடுத்த மணியில் தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ரொம்ப தூரமாக போய் அவுட் ஆஃப் த மணிலாம் பை பண்ணிவிட்டு அது ப்ரீமியம் ஏறலை அப்படின்லாம் சொல்லலை. ஸோ இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து அது எப்படி நான் சொல்ல வரேன். ஸோ ப்ராப்பராக என்னன்னா இப்போ வந்து 16,738 அதாவது இந்த 12:30 பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேடு உள்ளே என்ட்ரு ஆகலாம். அது வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் படி இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு எந்த இடமும் ஏற்ற இடமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடு அங்கே எடுத்தாச்சு. ஸோ இங்கே எடுத்ததுக்கப்புறமா இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது அந்த மாதிரிலாம் டக்குன்னு உண்மையாகவே சொன்னால் அந்த மாதிரிலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. இது இவ்வளோ தூரம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும் அப்படின்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது. அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் இங்கே ஒரு ப்ராப்பராக ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 12:30 உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவல் ரீச் ஆகிறதுக்கான இடம் இது தான் 16,700. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஒரு வேளை இதுவும் பிரேக் பண்ணதுக்கப்புறமா இது ப்ரீவியஸ் டே ஐ, ஓகேங்களா, ஸோ அந்த இடம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான், இது உடைச்சா அடுத்து இந்த லெவல், இது உடைச்சா இதுக்கு தான் சிபிஆர். அதாவது எக்ஸ்போஷர் மூவிங் ஆவரேஜ்ன்றது என்ட்ரி, சிபிஆர்ன்றது அடுத்தடுத்து எந்தெந்த லெவல் போகும் அப்படின்றதுக்கான ஒரு இது. ஸோ 16,700 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 16,651. ஸோ 16,650 பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர். ஸோ இந்த சிபிஆர்ன்றது இந்த மூணு லைன் சேர்ந்தது தான் இது வந்து நான் ஏற்கனவே போ அந்த சிபிஆர் எப்படி ட்ரேடிங்கில் ஒர்க் ஆகுது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வரும் அப்படின்றது தான். ஸோ இப்போது இந்த 12:30 இந்த ரெட் லைனுக்கு கீழே தான் இந்த கேண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு ரெண்டு கேண்டில் இங்கே போயிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் அது போனாலுமே அந்த ப்ளூ லைன் பிரேக் ஆகலை, ப்ளூ லைன் வந்து ரெட் லைனுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் அதனால் நம்ம அது லாங் போகும் அப்படின்லாம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் சொன்னும்போது இந்த நீங்கள் என்றைக்கு வேணால் சார்ட் எதை அப்ளை பண்ணி பாருங்க, 12:30 நம்ம ப்ராப்பர் என்ட்ரி. ஓகேங்களா, இதுதான் நம்ம என்ட்ரி. என்ட்ரி நீங்கள் எதில் ஆகுங்கன்னா ஆகுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸ் என்னென்னா இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா, இதை நீங்கள் டைரெக்டாக அந்த வேல்யூவில் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி இந்த வேல்யூ தான் ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், டுவேர்ட்ஸ் இந்த ஜேர்னியில் நீங்கள் அப்படியே அந்த ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்ணலாம். சரி, இது ஃபுல்லாகவே நான் இந்த லெவல் போகிற வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணணுமா, நான் எப்படி அப்போனா நான் எப்போ எக்ஸிட் ஆகிறது அப்படின்னா, நீங்கள் இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 points வந்து அப்படி இருக்குன்னா உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத பார்க்கணும். உங்களுடைய ட்ரேடிங்கில் ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன டார்கெட் எய்ம் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்களோ அந்த டார்கெட்டில் நீங்கள் எப்போ வேணால் இறங்கலாம். நான் உங்களை வந்து இது வரைக்கும்லாம் வரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல வரல, அது வந்து எப்போ வேணால் இறங்கலாம். ஸோ இதுக்கு வந்து ட்ரேட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேட் பிளான்னா என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அன்டில் அன்லெஸ் இந்த ப்ளூ லைனு இந்த ரெட் லைனுக்கு மேலே இப்படி ஃபார்ம் ஆகும், அதாவது இந்த ப்ளூ லைனு டேக் ஆஃப் ஆகும், கேண்டில் வந்து இப்படி மேலே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணுவேன். அதாவது எப்படின்னா நான் வந்து இந்த ரெட் லைன் எப்போ இந்த கேண்டில் போய் டச் ஆகுதோ அப்போ தான் நான் வெளில வருவேன். அது வரைக்கும் நான் வந்து அது அன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ நாள் போதோ அப்படி போயிட்டே இருப்பேன். அதனால தான் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மட்டும் சொல்லியிருக்கேன், அதாவது லாஸ் ஸ்மால் வின் பிக் அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ ஃபாலோ ஆகுதோ அது நம்ம கண்டினியூவாக போய்ட்டு வரும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு இதுதான். ஓகேங்களா, இங்கே வந்து இங்கே சொன்னேன், இதை கண்டினியூவாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரும்போது இதை வந்து கேண்டில் இங்கே பிரேக் ஆகி இப்படி மேலே போக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் எங்கேயே என்ட்ரு ஆனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நடுவில் எங்கேயோ போய் என்ட்ரு ஆனீங்கன்னா சம்டைம் அது இதுவாகும். ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் என்ட்ரி. எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் டச் ஆகிற வரைக்கும் தான் எக்ஸிட் ஆகணும். இல்லை சார், நான் நடுவில் 10 points 20 points இவ்வளோ தான் போதும்னா நீங்கள் எங்கே வேணால் வெளில வரலாம், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆக்சுவலி ப்ராப்பராக வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஹவு ஃபுல் ஃபாலை வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போட்டிருக்கேன். அதுவும் ஹோல்டே ஃபால் ஆகிட்டே இருக்கும்போது அந்த கேண்டில் வராத திரும்பாத வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுட்டே இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இப்படி தான் வந்து
இந்த சிபிஆர் அண்டு எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடு நம்ம எடுக்கிறோம். சரி, இது வந்து சேம் வந்து இது இப்படி தான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் அதே வந்து ஆர் டூக்கு மேலே வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஆர் டூக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர் டூ பண்ணால் ஆஸ் யூஷுவலாக அதே மாதிரி தான் ப்ராஃபிட் புக்கிங்கு. இது டோட்டலாக அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போது காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு லைன் வந்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இது இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். நான் அப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லையே, அந்த டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும்போது இது ரெண்டும் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கிட்ட வரும், கிட்ட வந்து தான் இப்படி போகிறதா இல்லை இப்படி போகிறதான்றது முடிவு பண்ணும். நீங்கள் இதை போய் ப்ரீவியஸ் சார்ட்டில் எங்கே வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள், கம்பல்சரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கும்போதே என்ன ஆகும்னா கொஞ்சம் தூரம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இங்கேயே நான் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட்லாம் பண்ணுவேன் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்கில்டு பர்சனாக தான் பண்ணலாம். பட் ஆனால் இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு கிடையாது, அவ்வளோதான். அதை தான் நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ப்ராப்பர் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன், அதில் 12:30 கொடுத்தது, இதில் வந்து 12:15 பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா 35-75 ட்ரேடு எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை ட்ரேட் பண்ணும்போது அடுத்த லெவல் என்ன, இங்கே ஆல்ரெடியே வந்து ப்ரீவியஸ் டே இந்த லெவல் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சிபிஆர், அப்புறம் இந்த சிபிஆர் இந்த 3 கோடு இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து சப்போர்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பெரிய ஃபால் ஆச்சு, அதனால் சப்போர்ட் 1, ப்ரீவியஸ் டேலோ சப்போர்ட் 2, இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மேட்டர், அவ்வளோதான். இது நீங்கள் ஒருவேளை சரி நேற்று போய் பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், இது வந்து மோஸ்ட்லி இப்படி இருக்கும். பட் நேற்று வந்து ஹோல் டே பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலேயும் போயிருக்கு, டக்குன்னு கீழே வந்திருக்கு டைன், இது வந்து டோட்டலாக நேற்று வந்து கன்சாலிடேஷன் டே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அப்போ இந்த மாதிரி நாளில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? அப்போ நான் இதை நம்பி மேலே போய், ஒருவேளை இப்போ நம்ம இதை நம்பி மேலே போய் அடுத்த கேண்டிலே கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே சிபிஆர்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்னென்னா இந்த கேண்டில் வந்து மார்னிங் வந்து இப்படி போகுது பார்த்தீங்களா, அப்படி போகும்போது இந்த சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் பண்ணி மேலே போனோம், ஹோல் டேவும் சிபிஆர்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சென்ட்ரல் பிவட் பாயிண்ட். அப்போ அந்த இடத்தையே தாண்டாமல் ஒரு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஸோ அது நெக்ஸ்ட்டு அது அன்றைக்கி மூமெண்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நாளில் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் இந்த என்ட்ரி ஆகி திரும்ப அதே இடத்துல வருதுன்னா, எய்தர் நீங்கள் இதுக்கு மேலே போனாலோ இல்லை இதுக்கு கீழே வந்தாலோ மட்டும்தான் நீங்கள் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து இது வந்து அந்த பேட்டர்ன் அடிப்படையில் சிபிஆரை தாண்டலை, அவ்வளோதான், லைனை பிரேக் பண்ணாலும் இது தாண்டலை. ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு அதுக்கு முன்னே நாள் சொல்கிற பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் இந்த லைனை பிரேக் பண்ண பிறகு ஒரு என்ட்ரி எடுக்கணும். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, ரொம்ப ஷார்ட் டைம் இவ்வளோ தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு, அப்போ அதே மாதிரி ரிட்டன் ஆகிடுச்சு. ரிட்டன் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நீங்கள் இங்கே என்ட்ரி ஆனீங்க இல்லையா, இந்த இடத்துல கம்பல்சரி எக்ஸிட் ஆகிடும் நீங்கள் ஒரு லாங் எடுக்கும்போது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், எக்ஸிட் ஆனோடனே இந்த லைனை பிரேக் பண்ணோடனே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அடுத்தது ஷார்ட் போக வேண்டியதான், அதாவது மார்க்கெட் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பல்சரி போயிருந்தீங்கன்னா இந்த லாங்லேருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரேடும் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போஷன் மூவிங் ஆவரேஜ் 1 வேர்டில் சொன்னோன்னா, அது பிரேக் பண்ணால் நீங்கள் மேலே போங்க, அது பிரேக் பண்ணலைன்னா கீழே வாங்க. ஸோ சிபிஆர்ன்றது என்னென்னா அது பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து எங்கே போகுன்றத தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த மாதிரி அதுக்கு முன்ன நாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது பண்ணும்போது இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜியும் சொல்கிற மாதிரி தான், எல்லா இண்டிகேட்டரும் எந்த அளவுக்கு வந்து 100% கேரண்டி கிடையாதோ அதே மாதிரி இதுவும் 100% கிடையாது. ஆனால் நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், இதில் வந்து ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதாவது வந்து இது வந்து 70-30 வச்சுக்கலாம், சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர்னால் அது ஸ்லைட்டாக மேலே போயிட்டு கீழே வந்துடலாம், நீங்கள் அந்த நேரத்தில் கம்பல்சரி வெளியில் வந்துடணும், அவ்வளோதான் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி தான் ட்ரேட் செட்டப்ஸ் வந்து சிபிஆர் அண்ட் எக்ஸ்போஷன் மூவிங் காம்பினேஷனில் தான் நான் வந்து இந்த ட்ரேடு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்கிறதுனா,
இந்த கிணத்துல குதினா குதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ் எப்போ கட் ஆகுதோ அப்போ வந்து கம்பல்சரி வந்து உள்ளே இறங்கிட வேண்டியதுதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவங்க அதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. இது இதுக்குமே ஸ்டாக்ஸுக்குமே பொருந்தும். பட் ஆனால் வந்து நான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒன்லி ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து இதுதான், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸுக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே சொன்ன செட்டப்ஸோடு நீங்கள் வந்து வெறும் எக்ஸ்போஷல் மூவிங் ஆவரேஜை மட்டும் அப்ளை பண்ணி இதை இது பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை மூணுத்தையும் சேர்ந்து எப்படி ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதாவது எப்பயுமே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இதுலேருந்து மேலே கீழே தான் இருக்கும், எக்ஸாக்டாக அந்த லைன்லலாம் ஓப்பன் பண்ணாது. அப்படி இருக்கும்போது அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் என்ட்ரி வந்து எடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, மார்க்கெட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்திருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் இப்படி போய் இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போச்சு. ஸோ சடனாக இப்போ நான் இங்கே ஒரு ஃபால் டக்குன்னு வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கேண்டில் பிரேக் பண்ண உடனே நீங்கள் வெளில வந்து தான் ஆகணும், ஓகேங்களா? ஆனால் அப்போ நான் ஒரு ஷார்ட் போகலாமா அப்படின்னா, ஷார்ட் மீன்ஸ் ஏதாவது லைன் பிரேக் பண்ணிச்சு நான் வந்து ஒரு டவுனுக்கு போகலாமா அப்படின்னா, நீங்கள் என்னென்னா இந்த அதுக்கு தான் நம்ம ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், அந்த ப்ரீவியஸ் லோ வந்து இங்கே இருக்கு இல்லையா, அது கட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஷார்ட் போட முடியாது. அது வந்து இது எடுக்கிறது சப்போர்ட்டாக கூட இருக்கலாம். மறுபடியும் இதை பிரேக் பண்ண பிறகு லாங் போனீங்கன்னா நீங்கள் ஹோல்டே பார்த்தீங்கன்னா லாங்கில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சார்ட் வாட்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். நான் மேக்ஸிமம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இது என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபர்தராக புரியும். ஸோ ட்ரேடிங் வியூவில் சிபிஆர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் வித்து எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜோட எப்படி ட்ரேட் செட்டப்ஸ் எடுக்கிறது அப்படின்றத நம்ம இதோட வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது அடுத்தது வந்து என்னென்னா ட்ரேட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நம்மக்கிட்ட இப்போ எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிப்போச்சு. வாட் இஸ் த ட்ரேட் பிளான், நம்மளுடைய நம்மளுக்கு என்ன வேணும், அமௌண்ட் எவ்வளோ வேணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதில் நம்ம ஆப்ஷன் பையரா ஆப்ஷன் செல்லரா எது பெஸ்ட்டு, நம்மளுடைய ஒரு நாளோடைய டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் யூடியூப்பில் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ்ன்றது ஒன்று தேவை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.